சென்னையில் நியூஸ் 7 தமிழ் கள ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் மெட்ரோ ரயில் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளால் ஏற்படும் இடையூறுகள் குறித்து பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இருந்தாலும் இப்படி இப்படி உயர்ந்த வரணும் அங்கே இன்னும் த்ரீ மந்த்ஸ் ஆச்சுங்க. த்ரீ மந்த்ஸ் ஒன்றுமே க்ளோஸே பண்ணல, அப்படியே வச்சுருக்காங்க. யார்கிட்ட போய் சொல்கிறது? ஸ்டாலின்கிட்ட, சீஃப் மினிஸ்டரை சொல்ல முடியாது. நம்ம சீஃப் மினிஸ்டரை பார்க்க முடியாது, அவங்க பிஏவும் பார்க்க முடியாது. யாராவது சொன்னால் அதை எடுத்துக்கிறது இல்லை. வராங்க, யாராவது வராங்க, செய்கிறோம் சார், செய்கிறோம் சார், செய்கிறோம் சார் சொல்கிறாங்க. ஒருத்தரும் செய்யணும், யாருமே எந்த வேலையும் செய்யணும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட் குட் கவர்மெண்ட்டு, இருக்கிற தலை நல்ல தலை, அது வர்ற வேலை செய்கிறவங்க வேலை செய்யுது, அதுக்கு பின்னால் இருக்கிறவங்க செய்யுது, அவர்களும் எல்லாமே பார்த்துட்டு முடியும். நான் விரும்புகிறேன், மேட்டுக்குப்பத்துலேருந்து வரேங்க. மேட்டுக்குப்பத்துலேருந்தே இந்த ரோடு ஃபுல்லாகவே ஃபுல்லாக தோண்டி போட்டு இப்போன்னு இல்லை, இந்த ஒரு நாலஞ்சு மாதமாக அப்படியே தான் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்டு பார்க்குதா பார்க்கலையான்னு தெரில. ஆனால் இது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணால் பரவாயில்ல. மேட்டுக்குப்பம் போனானாக்கா அது மேட்டுக்குப்பம் மேட்டுக்குப்பமா இல்லை சேட்டுக்குப்பமா இருக்குது. இன்னும் ரெண்டு ரோடு பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு, அநியாயத்துக்கு இருக்குது. போக்குவரத்துன்னும் போது இந்த ஸ்கூல் போ அது ஸ்கூல் டைமில் போகும்போது எவ்வளோ பேர் வீராங்க ஏந்து போகிறாங்க தெரியுமா? இது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் இதுவாக தெரில. இது இதில் வந்து ஒரு மாதத்தில் முடிய வேண்டிய வேலை நாலஞ்சு மாதமாக நடந்துங்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே தோண்டி போட்டிருக்கு, அது யார் கேட்பா? கேட்கறதுக்கு ஆள் இல்லை, கேட்டாக்கா அப்படி இப்படின்றாங்க. என்னத்தை சொல்ல முடியும்? இந்த மாதிரி இப்போ முட்டி வலிக்க நோவாட ஓடியாரன் இந்த ஸ்கூலுக்கு அர்ஜென்ட்டாக இப்போ எத்தனை ஸ்கூலில் ஒன்று விட்டுட்டு ஓடியாரேன். நான் இருக்கிறது வந்து விருகம்பாக்கம், அங்கேருந்து வந்து கடை நடத்துகிறேன். இங்கே வந்து ஒரே ரோடு காவா போகிறதுக்காகவும் ட்ரைனேஜுக்காகவும் பண்ணி ஒரே தூசி தும்பமாக இருக்குது. வேலை செய்யல சிரமமாக இருக்குது, நாங்கள் போகிறது வரத்துக்கு சிரமமாக இருக்குது. அதை செய்ததை சரி பண்ணி உடனே அந்த மண்ணெலாம் தள்ளி சமம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை அப்படி அப்படியே போட்டு அப்படி அப்படியே போயிடுறாங்க. காண்ட்ராக்ட் எடுத்து வரும், சரி யாரும் கேட்குறதில்ல. ஜனங்கள் ரொம்ப அவதிப்பட்டு அவசரப்பட்டு அந்த நகருக்குள்ளே பயணம் செய்து கொண்டு இருக்காங்க. எந்த நேரம் எது அடிப்படும் எந்த நேரம் நடக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. புழுதி பூசை எல்லாமே இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சம்னா சக்கச்சக்கன ஆகிடுது. எல்லாம் வரத்துக்கு போகிறது ரொம்ப சிரமமாக தான் நடந்துருக்குறாங்க. எனக்கு வந்து தூசு வர்றதுனால பொருள் அரைக்கிற பொருளை மண் படுமேன்னு சொல்லி அடிக்கடி சுத்தம் பண்ண வேண்டியதை இது பண்ண வேண்டியதை எல்லாத்தையும் அதிர பண்ணி தான் அரைக்க வேண்டியதுனால் எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, மனசு கஷ்டமாகுது.